ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி மொழி கட்டாயம் என்ற இயக்குநரின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை இந்த ஆண்டு அமல்படுத்துவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அசானி புயல் எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள சுண்ணப்பள்ளி கடல் துறைமுகத்தில் மர்மமான தங்க நிற தேர் ஒன்று கரை ஒதுங்கியது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மசூதிகளில் அனுமதி பெறாத ஒலிப்பெருக்கிகளை 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவியை பெறுவதற்கு கோடிக்கணக்கில் லஞ்ச பணம் கைமாறியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மறு ஆய்வு பணிகள் முடியும் வரை தேச துரோக வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட குதுப் மினாருக்கு விஷ்ணு தூண் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று இந்துத்துவா அமைப்பினர் சர்ச்சை கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இன்று தாஜ்மஹாலின் இடம் ஜெய்ப்பூர் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது என்று பாஜகவின் பாராளுமன்ற உறுப்பினர் தியா குமாரி தெரிவித்துள்ளது மத ரீதியாக சர்ச்சையையும் பிளவையும் ஏற்படுத்தி வருகின்றது. இலங்கையில் அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தினால் சுட்டு தள்ளுவதற்கான உத்தரவை இலங்கை அரசு இராணுவத்திற்கு வழங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.